ஆலங்குளம் அருகே இடைகாலில் கல்வி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி, ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. நெல்லை மாவட்டம் சீதப்பரப்பநல்லூர் ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி மற்றும் இடைகால் ஸ்டாக் ஹைடெக் பள்ளி, தென்காசி மாவட்ட தடகள சங்கம் சார்பில் கல்வி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இடைகாலில் நடைபெற்றது. இடைகால் ஸ்டாக் பள்ளியில் இருந்து தொடங்கிய 5 பிரிவுகளுக்கான தடகள போட்டியை ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி செயலர் ஆலடி எழில்வாணன், ஸ்டாக் பள்ளி சேர்மன் முருகன், தாளாளர் புனிதா செல்வி, செயலாளர் ஆகாஷ், பள்ளி முதல்வர் பிரவீன்குமார், மூத்த ஆலோசகர் ஜோசப், தென்காசி மாவட்ட தடகள சங்கம் செயலாளர் செல்லப்பாண்டியன், பாப்பாக்குடி ஊராட்சி துணைத் தலைவர் மாரிவண்ணமுத்து, முக்கூடல் பேரூராட்சி துணைத் தலைவர் லட்சுமணன், ஆலங்குளம் சிறப்புநிலை பேரூராட்சி கவுன்சிலர் சுந்தர் ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இடைகள் ஸ்டாக் பள்ளியில் தொடங்கி செங்குளம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்கள், மாணவிகள் மற்றும் 14 வயதிற்குட்பட்ட பெண்கள் பொது பிரிவு உள்ளிட்ட 3 பிரிவுகளுக்கான தடகள போட்டியும், அதேபோல் ஸ்டாக் பள்ளியில் தொடங்கி முக்கூடல் முத்துமாலையம்மன் கோவில் வரை 10 கிலோமீட்டர் தொலைவிற்கான கல்லூரி மாணவர்கள் ஆண்கள் பொது பிரிவு மற்றும் கல்லூரி மாணவிகள் பெண்கள் பொது பிரிவுக்கான தனித்தனி போட்டியும் நடைபெற்றது. இந்த 5 பிரிவுகளுக்கான போட்டியில் ஆயிரக்கணக்கான தடகள வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தடகள போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் வீராங்கனைகளுக்கு ரொக்கப் பரிசு மற்றும் பரிசு கோப்பை சான்றிதழ் வழங்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் டிஷர்ட், மெடல், சான்றிதழ், காலை உணவும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி சுரேஷ், கோபு சங்கர், வில்பவர் தங்கராஜ், ஸ்டாக் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார், முத்துக்குமார், திலீப்குமார், பிரசாத்குமார், பாலமுருகன் உட்பட பலர் செய்திருந்தனர்.